ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு யூனிட் 8 அதாவது தமிழக வரலாறு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 அண்ட் 2 இதுக்கு தான் வந்து ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வர லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 11 லெசன் சொல்கிறேன். இதை தவிர்த்து வந்து திருக்குறள், அதுக்கு வந்து நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 12th வந்து படித்து தான் ஆகணும். ஸோ ஒரு 6-7 கொஸ்டின் திருக்குறள்லேருந்து கேட்டாலும் ஒரு 3-4 ஸ்கூல் புக்லேருந்து வரும். மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பொறுத்து திருக்குறள் ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த 11 லெசன் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய 2022 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் குரூப் 2 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸ்லேருந்து இருக்கிற கண்டென்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து தமிழ்நாட்டில் உள்ள சோஷியல் ரிலேட்டடாக வந்த லீடர்ஸ் எல்லாரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th volume 2 வந்து கவர் ஆகுது. இதில் வந்து நான் இந்த லெசன்னா இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா நான் எக்கனாமிக்ஸ் அண்டு இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் இன்னொரு சப்ஜெக்ட் போட்டிருந்தேன். எக்கனாமிக்ஸ்லாம் நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஒரு 1 or 2 லெசன்ஸ், ஆனால் இதில் என்னால் அந்தளவுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் இதில் சொல்கிற எல்லா லெசனையும் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வச்சுருந்தாலும் இந்த லெசனில் தான் அவங்க எடுத்தும் இருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா அரசியல் அறிவியல் 11th volume 2 இந்த சமூக நீதி. இதில் வந்து ஃபுல் லெசன் வந்து படிக்க தேவை, பின்னாடி வந்து கொஞ்சம் தமிழ்நாடு ரிலேட்டடாக கொஞ்சம் வரும். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த லெசன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டை பற்றி நமக்கு வந்து சிலபஸில் வந்து டாபிக் இருக்கும், எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம இந்த லெசன்னா மெயினாக வந்து படிச்சுக்கிறோம். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த லெசனில் தமிழ்நாட்டில் அந்த ரிலேட்டடாக படிக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 11th volume 2 அரசியல் அறிவியல், அதே 11th volume 2 தான் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல்னு வரும்போது, சோஷியல்னு வரும்போது அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் சொன்ன லெசன், பொலிட்டிக்கல் வரும்போது இந்த லெசன். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா 11th volume 2 அகெயின் தமிழக அரசியல் சிந்தனைகள். ஸோ அகெயின் இதெல்லாம் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக. ஸோ மேக்ஸிமம் ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்து மட்டுமே வரும். ஒரு 6-7 கொஸ்டின் வந்து திருக்குறள் பார்ட்லேருந்து வரும். அண்டு ஒரு 2 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கம் ஏஜ் ரிலேட்டடாக வரும். 2 கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டோட சுதந்திரம் பற்றி வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 கொஸ்டின் வந்து 1 or 2 கொஸ்டின் வந்து விமன் ரிலேட்டடாக வரும். இதில் வந்து கொஞ்சம் மாற்றுறதுனா இன்னொரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த தமிழ்நாட்டோட அதாவது லிட்ரேச்சர் ரிலேட்டடாக, இலக்கியம் ரிலேட்டடாக வந்து இப்போதைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து வரும். ஸோ இந்த 10 கொஸ்டின் வந்து நம்ம நல்லா அட்டன் பண்ணுறதுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இந்த 4 லெசன் வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா இந்த 10 கேள்வியில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிட முடியும். அதை தவிர்த்து வந்து கொஞ்சம் பெரியார் அண்ணா இவங்களை பற்றி தான் நம்ம கொஞ்சம் புக்கில் இல்லாததே எக்ஸ்ட்ரா தேடி போய் படிக்கணும். 5th one பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டோட சுதந்திரத்துக்கான லெசன். ஸோ இதெல்லாம் சிலபஸில் வந்து இந்த வார்த்தைகள் தான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து நம்ம அப்படியே படிச்சுக்கணும். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கல எழுச்சிகள், இதே வந்து 8th லேயும் ஒரு லெசன் வந்து இருக்குது. ஸோ இந்த லெசனில் மேக்ஸிமம் கவர் ஆனதுனால நான் இந்த லெசன் வந்து சொல்கிறேன். இதை படிச்சுட்டு நீங்கள் அதில் கூட ஒரு தடவை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6th வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இது தான் இது எல்லாம் தமிழ்நாட்டோட சுதந்திரம் பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது. அண்டு விமன் ரிலேட்டடாக நமக்கு வந்து நம்ம புக்கில் வந்து இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் போய் படிச்சுக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் PDF தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விமன் ரிலேட்டடாக ஒரு 20 விமனாவது கலெக்ட் பண்ணி, தமிழ்நாட்டு ரிலேட்டட் விமன் பற்றி கலெக்ட் பண்ணி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்க சுதந்திரத்துக்காக என்ன பண்ணாங்க, சொசைட்டிக்காக என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக விமன்லேருந்து வர அந்த 1 or 2 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இது எல்லாமே இந்த சங்கம்,
சங்க காலத்தை பத்தி, அதுக்கான இந்த 4 லெசன், இந்த 4 லெசனும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ நீங்க மேக்சிமம் வந்து கொஞ்சம் இந்த 9th லெசன், இந்த 11th லெசன் படிச்சுட்டு 6th லெசன் தான் போய் பார்க்கும்போது அப்படியே அதே கண்டென்ட் இதாக இருக்கும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். 11th 1 பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொன்னல இந்த லிட்ரேச்சர் ரிலேட்டடாக, ஆனால் இந்த லெசன் மட்டும் பத்தாது. இதுக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வெளியில் தேடி தான் படித்து ஆகணும். ஏன்னா இதில் இருக்கிறது மட்டும் நமக்கு கேட்கறது கிடையாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து ஆகணும். இதை தவிர்த்து திருக்குறளுக்கு நீங்கள் 6th to 12th வந்து படித்து தான் ஆகணும். ரொம்ப பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிங்க. ஏன்னா திருக்குறள்லேருந்து வர அந்த ஒரு 5-6 கொஸ்டினும் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதுலேயும் ஒரு 3 to 4 கண்டிப்பாக ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு 11 லெசன் தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பெரியார் அண்ணா பற்றி கொஞ்சம் வெளியில் போய் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் விமன் ரிலேட்டடாக கொஞ்சம் வெளில போய் படிச்சுக்கணும். அப்புறம் திருக்குறளுக்கு நான் சொல்லிட்டேன், 6th to 12th வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அண்டு அப்புறம் இந்த லிட்ரேச்சர் இதுக்கும் கொஞ்சம் வெளியில் போய் படிச்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அவுட் சைட் படிச்சுட்டு இந்த 11 லெசனை தரவு பண்ணால் கண்டிப்பாக ஒரு 27 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 24வது கண்டிப்பாக அடிப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் 100% நம்பலாம். ஓகே, இதுதான் நம்ம வந்து யூனிட் 8ல கண்டிப்பாக படிக்க வேண்டிய லெசன்ஸ். ஸோ நல்லா படிங்க. யூனிட் 8 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. தேங்க்யூ.